श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी देशिकन् विषयमாக குமார வரதாச்சாரிய சுவாமி அருளி செய்த பிரார்த்தனாஷ்டகத்தினுடைய இறுதி பாகம் கடைசி ரெண்டு ஸ்லோகம் அதுக்கப்புறமா அதனுடைய பலஸ்ருதியாக அவரை சாதித்த ஸ்லோகங்கள் இவைகளுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் பார்ப்போம். இதுக்கு முன்ன ஆறாவது ஸ்லோகத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணார். அந்த பிரார்த்தனை என்னன்னு கேட்டா சுக்ருதி ஸ்வாகமாந்தாரிய சம்யக்கிருத பரிசிரமைகி நித்தியயோகோ மகாபாகைகி சதேகாந்திபிகி அஸ்து நகான்னு சுவாமி தேசிகனோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டிலும் சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளை அனவரத்தம் எப்பொழுதும் அதையே வாசிச்சுண்டு அதோடு மாத்திரம் இல்லாத அதில் ஒரு ஏகாந்த புத்தியோட அந்த சுவாமியினிடத்துலேயே ஒரு அனன்யோபாய புத்தியோடு சுவாமியை நினைச்சுண்டு அவரிடத்துல பக்தியோடு இருந்துருக்கிற மகான்கள் அந்த மகான்களோட சம்சர்க்கம் எனக்கு ஏற்படணும், அவளோட சேரும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும், அதை நித்திய யோகான்ற ஒரு வார்த்தையினால சொல்றேன். யோகா அவளுடைய சம்பந்தம், அவளோட சம்பந்தம் எப்பயோ ஒரு சமயம் இருந்தா போருமா? இல்லை, எப்பவுமே எனக்கு இப்படிப்பட்டவளுடைய சம்பந்தம் வேணும்னு பிரார்த்தனை பண்றார். இந்த பிரார்த்தனை தான் ஆறாவதாக பண்ணின பிரார்த்தனை. இந்த எட்டு ஸ்லோகங்கள்லையும் சுவாமி பண்ற பிரார்த்தனை இருந்துருக்க உத்தரோத்தரம், அதாவது முன்ன பண்ண பிரார்த்தனையை காட்டிலும் அடுத்த பண்ண பிரார்த்தனை இருக்க இன்னும் சிறந்தது இன்னும் சிறந்தது அப்படிதான் சொல்லி சொல்லணும். இப்போ முதல்ல பண்ண பிரார்த்தனை விஜ்ஞாபனம் மாமகீனம் சிரோத்தவியம் சிறிதவத்தலான்னு நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போறேன், நான் சொல்ற வார்த்தையை நீ கேளு, விண்ணப்பம் ஒன்று கேளீர் உருவம் எனக்குருளாய்னு சொல்லி விண்ணப்பம் ஒன்று கேளீர்ன்றதுதான் முதல் பிரார்த்தனை. ரெண்டாவது பிரார்த்தனை உம்முடைய அனுகிரகம் எப்பவும் எனக்கு வரணும்ன்றது. ஸ்வயம்மை சதா பூயாத்து அனுகிரக பரம்பரா என்பதாக ரெண்டாவது பிரார்த்தனை, ரெண்டாவது ஸ்லோகத்துல பண்ற பிரார்த்தனை. மூணாவது பிரார்த்தனை என்னன்னா சுவாமி தேசிகன் விஷயத்துல எப்பவுமே நான் தாசனாகவே இருக்கணும், எந்த ஒரு சமயத்திலையும் சுவாமி விஷயத்துல தேசிகன் விஷயத்துல அந்த தாசத்துன்றது போகக்கூடாது, இது எப்படி பெருமாள் விஷயத்துல சுவாபாவிகமான தாசத்துவம் நமக்கு இருந்துருக்கோ அந்த மாதிரி தாசத்துவம் நமக்கு எப்பவுமே இருக்கணும்னு அதை காட்டிலும் உயர்ந்ததான பிரார்த்தனை. முதல் ரெண்டை காட்டிலும் நம்முடைய அனுகிரகம் வேணுன்றது அதை காட்டிலும் இன்னும் உயர்ந்ததாக இருக்கிற பிரார்த்தனை இந்த மூணாவது பிரார்த்தனை. சரி, நாலாவது பிரார்த்தனை என்ன அப்படின்னா சுவாமியினுடைய கட்டாட்சம், ஒவ்வொருத்தருடைய கட்டாட்சம் ஒவ்வொன்றும் கொடுக்கும். ஆனா சுவாமியினுடைய கட்டாட்சம் என்னன்னா ஞான சம்பத்தை கொடுக்கும், வைராக்கிய சம்பத்தை கொடுக்கும். அப்ப அந்த ஞானமும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய உம்முடைய கட்டாட்சத்தினால இவன் இவ்வாறு திகழட்டும்
என்று அனுகிரகம் பண்ணணும்னு சாதசம்னு சொல்லி சொல்றது இருக்கு. அது அடுத்ததாக பிரார்த்தனை. இப்ப இந்த பிரார்த்தனை தாசனாக இருக்கிறது ஒரு பொதுவா நூறோட 101 பேரா இருக்கிறத காட்டலாம் இவன் இப்படி விசேஷமா இருக்கணும்னு சொல்றது இருக்கு, அதை காட்டிலும் விசேஷமான ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறமும் கேட்கிற ரகசியத்தை சோரோக்தாம் நிஷ்டாம் சிரேஷ்டாம் பிரயச்சமேன்னு சொல்ற சுவாமி தேசிகனே ரகசிய திரைசாரத்துல சுனிஷ்டாபிஜான அதிகாரத்துல சொல்லியிருக்கக்கூடியபடி தேகாத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இவைகள் எல்லாம் விலகி நாம் நமக்கு எதனா யாராண்டாலும் பரிபவம் ஏற்பட்டா கூட அது நம்ம தேகத்தை சார்ந்ததாக இருக்குமே தவிர ஆத்மாவை சார்ந்ததாக இல்லைன்னா அதை லட்சியம் பண்ணாத இருக்கும்படியான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கணும். யாரானா நம்மளை தூஷிச்சாள்னாக்க நம்மளுடைய பாபத்தை அவ வாங்கிண்டு அவளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறாள்னு அவா விஷயத்துல பரிவோட இருக்கணும். இப்படி எல்லாம் சொன்னப்பட்ட அந்த நிஷ்டையை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். அந்த நிஷ்டை தாசனாக இருக்கிறது இவன் நல்லவனு இவன் உயர்ந்தவனாக இருக்கட்டும்னு சொல்றதெல்லாம் காட்டலாம், அந்த நிஷ்டை வருதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை. ஆகையால அந்த நிஷ்டையை பிரார்த்தனை பண்றதுன்றது அது காட்டிலும் உயர்ந்ததான ஒரு நிலை. அதுக்கப்புறமா தான் அவர் கேட்கிறே உம்மோட சம்பந்தம் உம்முடைய அனுகிரகம் இதெல்லாம் காட்டலும் பாகவத உம்முடைய தாசர்களாக இருந்திருக்கவா உம்முடைய கிருதிகள்லேயே எப்பவும் பரிசிரமப்படுறவளாக இருந்திருக்கிறவா அவளுடைய ஒரு அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். இது பிம்ப பிரதிபிம்ப ரூபமாக இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அந்த பிரதிபிம்ப ரூபமாக சுவாமியே தான், இது வேற யாரும் இல்லை, ஸ்ரீசக்தி எல்லாம் சுவாமியினுடைய பிரதிபிம்பம் தான்றது சொல்லப்படுகிறது. அப்படி இதுல ஒரு அனுகிரகம் வேணும்னு அடுத்ததான பிரார்த்தனை. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் பரம் தஸ்மாத் வரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம்னு சொல்லிருக்கு. மீதி தேவதைகள்லாம் ஆராதனம் பண்றதை காட்டிலும் பூஜிக்கிறதை காட்டிலும் விஷ்ணோர் ஆராதனம் பரம் உத்கிருஷ்டமான விஷ்ணு பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுன்றது இருக்கு, அது உத்கிருஷ்டமானது. தஸ்மாத் வரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் பெருமாளுக்கு ஆராதனை பண்றது காட்டிலும் பாகவதாளுக்கு ஆராதனம் உத்கிருஷ்டமான பாகவத ஆராதனமானது. தஸ்மாத் பரதரம் பகவத ஆராதனத்தை காட்டிலும் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. தேசிகனுடைய அனுகிரகம் தேசிகனுடைய அனுகிரகத்தினால சாதசவுன்னு இவன் இப்படிப்பட்டவனாக அகௌ சாத் ஆகட்டம் புயா பூரி கல்யாண பாஜனம் எல்லா க்ஷேமங்களையும் அடைபவனாக இவன் ஆகட்டம்னு தேசிகன் அனுகிரகம் பண்றது காட்டிலும் அந்த அப்படிப்பட்டதான தேசிகனுடைய அனுகிரகத்தை காட்டிலும் தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை அனவரதம் பரிச்சரியம் பண்ணிட்டு இருக்கிற மகான்கள் இருக்காளு அவளுடைய அனுகிரகம் எனக்கு ரொம்ப வேணும். அந்த அனுகிரகம் நித்திய அதனுடைய நித்திய யோகம் மகான்களுடைய அப்படிப்பட்ட மகான்களுடைய சேர்க்கை எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். இதனால இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்ண விஷயத்தை காட்டலாம் ஆறாவது ஸ்லோகத்துல பண்ணின பிரார்த்தனை இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏழாவது ஸ்லோகத்துல ஒரு பிரார்த்தனை பண்ண போதே அந்த பிரார்த்தனையினுடைய விசேஷத்தை நம்ம பார்க்க போறோம். நான் எதுக்காக பழசெல்லாம் சேர்த்து சொல்றேன்னாக்க இன்னைக்கு இந்த எட்டாவது ஸ்லோகத்தோட பிரார்த்தனைகள் முடியறது. அந்த ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் இருக்கு, அதை கொண்டுதான் நான் இப்ப சொல்லி சொல்றேன். நான் இப்ப இந்த பாகவதால் தேசிக பக்தர்கள் தேசிக அடியார்களோட சேருவது இருந்துருக்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, அதை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி குமாரன என்னாச்சார் சுவாமி சுவாமி தேசிகனிடத்திலேயே அதை பிரார்த்தனை பண்றேன். உம்முடைய அனுகிரகம் வேணும்னு பிரார்த்தனை பண்றது அதுல அர்த்தம் இருக்கு. உம் அடியார்களோட எனக்கு ஒரு நித்திய யோகம் வரணும்னு பிரார்த்தனை பண்றது இருந்துருக்க அதை யார பிரார்த்தனை பண்றது? அந்த அடியார்களிடத்துல தானே பிரார்த்தனை பண்ணணும். அதை விட்டுட்டு
தேசிகன் இடத்துல என்னத்துக்கு பிரார்த்தனை பண்றது? இப்படி கேட்டா தேசிகன் இடத்துலயே தான் பிரார்த்தனை பண்ணணும், அடியார்கள் இடத்துலயே பிரார்த்தனை பண்ண முடியும். அது பெருமாள் மாதிரி தான், தேசிகனுடைய சங்கல்பம் இருந்தாதான் எல்லாமே நடைபெறும். அப்ப சுவாமியினுடைய சங்கல்பம் இந்த ரூபமா, பகவத் சங்கல்பம் மாதிரி தானே இதுவும், இப்படி இந்த ரூபத்துல இருக்கணும்ன்றதுக்காக இத பிரார்த்தனை பண்ற. இதுக்கு அடுத்தது கேட்கறது வேற, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. கதாச்சித் பாபி கேனாபி கவிதார்க்கிக சிம்ஹமாம் ஸ்ரீகாந்த தத்வராச்சாரியேஷு அப்ரசக்தாக சங்குரு. கதாச்சித் க்வாபி கேனாபி கவிதார்க்கிக சிம்ஹ மாம். ஹே கவிதார்க்கிக சிம்ஹா என்ன சொல்றோம், கவிதார்க்கிக சிம்ஹமா இருக்கிறவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனை பார்த்து ஒரு சம்போதனம், ஒரு சிம்ஹம் கணக்கு நமக்கு சகாயமா இருந்துட்டோம்னாக்கா நாம எதுக்குமே பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சிம்ஹன்றது சிம்ஹம் மாதிரி பராக்கிரமசாலியாக சமர்த்தாளாக ஒருத்தர் இருந்துட்டார்னாக்க நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த சுவாமியினிடத்துல இப்ப பிரார்த்தனை பண்ற, ஹே கவிதார்க்கிக சிம்ஹன்னு பிரார்த்தனை பண்ற. என்னத்துக்கோசரம் பயப்பட போறோம், என்னத்துக்கு பணம்னா, பாகு ராமத்த சம்ஸ்கிருத்தான்னு சொல்லி சொல்ற, ராமனுடைய தோளை ஆசிரியச்சவளாக இருந்த சீதா பிராட்டிய சொல்லச்சே கஜம்பா வீட்சன்னு யானையை பார்த்தாலும் சரி, சிம்மத்தை பார்த்தாலும் சரி, புலியை பார்த்தாலும் சரி, ஆகாரயதி சந்திராசம், நாகாரயதி சந்திராசம்னு சொல்லி சொல்ற, பயம் அடையிறது இல்லையா சீதா பிராட்டி. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ராமனுடைய தோள் அரவணைப்புல சீதா பிராட்டி இருந்துருக்கா. எதை பார்த்து பயப்படணும், எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வரைச்சே நாமளும் எதை பார்த்தும் பயப்படாமல் இருந்துருக்கலாம் இல்லையோ என்ன கேட்ட, நாம பயப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருந்துருக்கு. அதுக்காக தான், அதுக்கும் தான் சுவாமி தேசிகனிடத்துல இங்க பிரார்த்தனை பண்றோம். என்னடா என்னத்துக்காக இவ்வளவு பயப்படணும்னு சொல்லி சொல்ற, இவ்வளவு பெரிய விஷயமா சொல்லி சொல்ற என்று சொன்ன, வாஸ்தவம்தான் அவ்வளவு பெரிய விஷயம்தான் இது. ஸ்ரீகாந்த தத்பராச்சாரியேஷு அப்ரசக்தாக சங்குரு. ஸ்ரீகாந்த பெருமாள், ஸ்ரீகாந்தனாக இருந்திருக்கவ பெருமாள், தத்பராச்சாரியேஷு பாகவதர்கள், தத்பராளாக இருந்திருக்குவர், ஒரே தொண்டர் தொண்டர் தொண்டன்னு சொல்லி கடவுள்னு சொல்லி நம்மாழ்வாரும் சொல்லிக்கிறார். அந்த எம்பெருமான் இங்கே நினைச்சுண்டு இருந்திருக்கிறவ, பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்கிற முறையில பரமாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஒருவரையே நினைச்சுண்டு இருக்கிறவ, அபரமாத்மனி விரக்தா, பரமாத்மா தவிர மீதி விஷயங்கள்ல துளி கூட எண்ணமே இல்லாதவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் அவள் தான் தத்பராச்சாரியேஷு. தத்பராச்சாரியர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஆச்சாரியர்கள். அதுல ஒண்ணு சொல்லுவோம், என்ன ஆச்சாரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அசினோதிகி சாஸ்திரார்த்தான்னு சொல்லிட்டு சாஸ்திரார்த்தங்களை நமக்கு உபதேசம் பண்றதோட மாத்திரமில்லாமல் ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தைன்னு சொல்லி சொல்றார். ஸ்வயம் ஆச்சாரத்தை தானும் அனுஷ்டிக்கிறவர்களாக இருந்திருக்காள், அதனாலதான் அவளுக்கு ஆச்சாரியாள்னு பேரு என்பதாக சொல்ற. இங்க ஆச்சாரியாள்லாம் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கன்னா, பெருமாளிடத்துல பக்தியோட இருந்திருக்கா, பகவத பிரச்சாரம் நேராமல் பார்த்துட்டு இருக்காவா, அதோட மாத்திரம் இல்ல,
பாகவதாபச்சாரமும் நேராமல் பார்த்திருக்கிறவாளாக இருந்திருக்கிறவா ஆச்சாரியாள். ஆகையல்ல பாகவதாபச்சாரம் கூடாது கூடாதுன்னு சொல்றதோட மாத்திரமில்ல, தானும் எந்த ஒரு சமயத்திலையும் பாகவதாபச்சாரம் படாமல் இருந்திருக்கிறாளே அவள் தான் ஆச்சாரியா. இப்படிப்பட்ட ஆச்சாரியாளாகன்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிறார். விளக்க வேண்டியவைகளில் பிரதானமானவை, அதாவது எதெல்லாம் பண்ணணும் எதது பண்ணக்கூடாதுன்னு அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சம்மரைஸ் பண்றேன். அதுல பண்ணக்கூடாததுல முக்கியமானது எது என்ன கேட்டோம்னாக்க பாகவதாபச்சாரம் என்பதாக சொல்றோம். அந்த பாகவதாபச்சாரம் பண்ணாது அது இல்லாமல் நடந்து கொள்ளணும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக சாதிக்கிறார். அப்போ அந்த பாகவத சேஷத்துவம் நம்மையும் அறியாமல் பாகவதாபச்சாரம் வந்துடுத்துன்னா என்ன பண்றது? அதுக்கு பயப்படணும், நாம எல்லாரும் பயப்படணும். ஆகையால அந்த இடத்துல சொல்லி சொல்ற உத்தரகர்த்தியாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிற நாம மறக்க வேண்டியது, நினைக்க வேண்டியது, சொல்லக்கூடாதது, சொல்ல வேண்டியது, விளக்க வேண்டியது, கை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு அந்த உபசம்ஹாரம் பண்ணச்சே ஆறு விஷயங்களை சொல்லி சொல்ற. அதுல சொல்ற நாம மறக்க வேண்டியது பரமாத்மனி யோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனின்னு பெருமாள் தவிர மீதி விஷயங்களை நாம மறக்கணும், மீதி விஷயங்கள்ல இருக்கிற சுகத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆசைய நாம மறந்துடணும்னு சொல்லி சொல்ற. அப்ப நாம நினைக்க வேண்டிய விஷயம் என்னது என்ன கேட்டோம்னா ஆச்சாரியனுடைய பிரதம கட்டாட்சம். முதல் முதல்ல நம்மள ஆச்சாரியர் நமக்கு கட்டாட்சிச்சு நமக்கு படிப்படியா அனுகிரகம் பண்ணால அதை நாம நினைக்கணும். சொல்லக்கூடாதது சொல்ல வேண்டியது அப்படின்னா மனசு வாக்கு காயம் என்று மூணுலையும் சொல்றோம். வாக்குனால சொல்லக்கூடாததுன்னா தன்னுடைய ஏற்றத்தை நான் ரொம்ப ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டு இருக்கேன், நான் ரொம்ப பெரிய மனுஷன், என்ன மாதிரி பாகவதால் யாருமே கிடையாது, என்ன மாதிரி ஆச்சாரியால் கிடையாதுன்னு என்ன நான் பெருமையா நான் சொல்லிக்க கூடாது. அப்ப சொல்ல வேண்டியது என்னதுன்னா துவயத்தை எப்ப பார்த்தாலும் உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். இதுதான் பரம பாகவதாளாக இருந்திருக்கவாள் அனுஷ்டிச்சு காண்பிச்சா. அடியனே பிரத்யட்சத்துல பார்த்தேன், அடியன் திருத்தகப்பனார் கர்ம தசையில அந்த ஒரு மாசங்கள்ல சதா துவய உச்சாரணம் தான் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி ஒரு நிஷ்டை. இப்படி அதே மாதிரி வரச்சே நாம விளக்கக்கூடியது இதெல்லாம் மனசு வாக்கு இந்த மாதிரி சரீரம்னு சொல்லச்சு திரிகரணத்தாலையும் விளக்கக்கூடியது பிரம்மவிதபச்சாரம் பாகவதாபச்சாரம் என்பதாக சொல்லி சொல்றார். இந்த உத்தரகர்த்தியாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார். அந்த பிரம்மவிதபச்சாரம் மனசளவுலையும் பிரம்மவித்துக்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது, சரீரத்தாலையும் பிரம்மவித்துக்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது, பாகவத அபச்சாரம் படக்கூடாது, வாக்குனாலையும் பருஷமான வார்த்தையை சொல்லி பாகவத அபச்சாரம் படக்கூடாது. இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை தான் உத்தரகர்த்தி அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது நம்ம கையிலேயே இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பிரகிருதி சம்பந்தத்தினால எவ்வளவு பெரிய ஆளையும் நம்ம தூக்கி எறிஞ்சு பேசிவிடுறோமே சில சமயங்கள்ல இந்த பாகவத அபச்சாரம் வந்துடுறத என்ன பண்றது? அதுவும் தேசிக நெடியார்கள் இடத்துல அபச்சாரப்படும்படியான ஒரு நிலை நமக்கு வந்துட்டோம்னா இத்த காட்டிலும் கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. இதை காட்டிலும் பாபமான விஷயம் நம்ம நரக்கம் என்ன? இப்படி தேசிக நெடியார்கள் இடத்துல யாரெல்லாம் அபச்சாரப்படுறாளோ அவளுக்கு புதுசா ஒரு நரகத்தை சிருஷ்டி பண்ணணும்.
இருக்கிற நரகங்கள் எல்லாம் போறவே போறாது ரௌரவம் எல்லாம் சொல்லி சொல்லிருக்காள் இந்த ஏழு விதமான நரகங்கள் சொல்லிருக்காள் அதெல்லாம் தாண்டி ஒரு நரகம் இருக்கும் அது நமக்கு புதுசா அவர் சிருஷ்டி பண்ணிதான் நம்மள அப்படி தேசிகனுடையார் தேசிகன் இடத்துலயோ தேசிகனுடையார்கள் இடத்துலயோ அபச்சாரப்படுறவர்களுக்கு அந்த நரகம் தான் போயாகணும் அப்படிப்பட்ட சன்னிவேசம் எனக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது இது பெரிய ஒரு சமஸ்ய பெரிய பயத்துல இந்த பயத்துல இருந்துருக்க அப்ப பயம் இருந்ததுன்னாக்க சிம்மம் மாதிரி இருக்குவா பக்கத்துல இருந்தாதானே அந்த பயத்தை போக்கடிப்ப கவிதார்க்கிக சிம்மமாக இருக்கிற அந்த சுவாமி தேசிகன் இடத்துலயே பிரார்த்தனை பண்றேன் இந்த இடத்துல கதாச்சித் குவாபி கேனாபி கவிதார்க்கிக சிம்மமாம் ஏதோ பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் அபச்சாரப்படாட்டா என்னைக்கோ ஒரு நாளைக்கு அபச்சாரம் பண்ணிட்டான் ஏதோ ஒரு பிரகாரத்தினால அபச்சாரப்பட்டுட்டான் மீதி எல்லாம் பரவாயில்லப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு தொட்டல அப்படின்னு எல்லாம் இல்லாதபடி எங்கையும் எப்பொழுதும் யாராலையும் தேசிகனிடத்திலையோ தேசிக நடிகார்கள் இடத்துல அது ஸ்ரீகாந்த தத்பராச்சாரியேஷுன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் ஸ்ரீகாந்தன்றதுனால பெருமாள் சொல்றேர் தத்பராச்சாரியேஷுன்னு பாகவதால சொல்றேன்னு மேலெழுந்த வாரியான அர்த்தம் ஆனா இதுக்கு உள்ளுக்குள்ள அர்த்தம் என்னன்னா ஸ்ரீகாந்த சப்தத்தினால ஸ்ரீ வெங்கடேசனாக இருந்திருக்கிற வெங்கடேசாவதாரோயும் தத்கண்டாம் சோதவா பவேத்னு சொல்ற சுவாமி தேசிகனையே தான் சொல்லி சொல்ற ஸ்ரீகாந்தன் பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர் யாரு சுவாமி தேசிகன் தான் வேற யாரும் கிடையாது மீதி பேர்லாம் அந்த மகா பிராட்டிய போய் நம்மளோட ஒத்தரா ஆக்கி வச்சுட்டா அவளும் ஒரு ஜீவன் தான் ஆக்கிட்டா அப்ப நமக்கும் அவளுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அவளுக்கு ப்ராக்சிமிட்டி பெருமாளுக்கு கிட்ட கிட்ட இருக்கிறவோ அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு மீதி பேர்லாம் சொல்லிட்டார் தேசிகன் தான் ஸ்தாபனம் பண்றேன் அந்த ஸ்ரீ அந்த பிராட்டி யாரு அப்படின்னு சொன்னாக்க பிராட்டி பெருமாள் பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமாக சேர்ந்துதான் ஈஸ்வர தத்துவம் பிராட்டி ஜீவகோட்டையில வரமாட்டா பிராட்டியும் விபுதான் என்பதை ஸ்தாபனம் பண்ணவர் அப்ப அந்த ஸ்ரீய ஸ்தாபனம் பண்ணினவராக இருக்கிற அப்படின்னால அதுவும் பெரியவாள் போன வழியில பெரியவாள் சொன்னத்தை பாஷ்யக்காரர் சாதிச்சத்தை இவர் ஸ்தாபனம் பண்ண அப்போ அந்த பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவராக இருக்கிறவர் யாரு சுவாமி தேசிகன் தானே ஸ்ரீகாந்த தத்பராச்சாரியேஷு ஸ்ரீகாந்த சப்தத்தினால சுவாமி தேசிகனை சொல்லி தத்பராச்சாரியேஷு அவரையே எப்பவும் தியானிச்சுட்டு இருக்கிற ஆச்சாரியர்கள் இடத்துல தேசிகன் இடத்துலயும் தேசிக பக்தர்கள் இடத்துலயும் எந்த ஒரு சமயத்திலையும் எனக்கு அபச்சாரம் நேரிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது என் கையில இல்ல உன் கையில தான் இருந்துருக்கு கவிதார்க்கிக சிம்மா என்று சுவாமி தேசிகனை சாதிக்கிறார் கதாச்சித் குவாபி கேனாபி கவிதார்க்கிக சிம்மம் மாம் என்னை ஸ்ரீகாந்த தத்பராச்சாரியே ஸ்வப்ரசக்தாகசம் குரு அவர்களிடத்துல எந்த விதமான அபச்சாரமும் படாதவனாக என்னை பண்ணுனர் இதை பண்ண முடியும் யாரால பண்ண முடியும் தேசிகன் ஒத்தரால தான் பண்ண முடியும் அவர் ஒத்தர் தான் பாகவதாபச்சாரத்தை எல்லளவும் பண்ணாதவர் பாகவதாபச்சாரத்துக்கு பயந்தவர் அவர் ஆத்து வாசல்ல செருப்பு மாலை கட்டி வச்சிருக்கா அது பாகவதாளுடைய செருப்பு தான்றதுனால தனக்கு ஒரு தோஷமாகவே அதை நினைக்கல தனக்கு ஏதோ அவமானமாகவே நினைக்கல இவர் தலையில படுற மாதிரி அந்த செருப்பு மாலை கட்டி வச்சிருக்கு இது எல்லாரும் பகவத் பக்தாள் அணிந்து கொண்ட பாதரக்ஷை தான் இருக்கிறதுனால பாதரக்ஷாவலம்பினம் அந்த பாகவதாளுடைய பாதுக்கு திருவடியே நாங்கள்லாம் பின்பற்றுகிறோம் நாம்போ என்று சுவாமி சாதிச்ச அப்படி நமக்கு பாகவதாபச்சாரம் தேசிகனையுடையார்கள் இடத்துல எந்த சமயத்திலையும் அபச்சாரம் இல்லாமல் இருக்கணும் என்பது இந்த ஏழாவது ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற
श्रीमद्वेङ्कटनाथालियत्वदीयचरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयम् शरणम् सदा. இதுவரைக்கும் பண்ணின பிரார்த்தனை முழுக்க இந்த பிரகிருதியில இருக்கச்சே நமக்கு எப்படி எப்படி எல்லாம் நடக்கணும்ன்றதுதான் பிரார்த்தனை பண்ண. நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றேன், அதை கேளுன்னு சொல்றதோ, உம்முடைய அனுகிரகம் எனக்கு வரணும்ன்றதோ, இல்ல பாகவதால் பகவத் தேசிக பக்தாளோட தேசிக ஸ்ரீசூக்திகள்ல அனவரத்தம் எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு அதிலேயே பரிச்சரியம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு, பரிச்சயம் பண்ணிட்டு இருக்கவாளோட நிச்சய யோகம் எல்லாரோடையும் சேர்றது எப்பவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரார்த்தனை தேசிக பக்தர் இடத்துலயோ தேசிகன் இடத்துலயோ அபச்சாரம் இல்லாத இருக்கணும்னு சொல்ற பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த லோகத்துல இருக்கச்சே நடக்க வேண்டிய பிரார்த்தனை. இப்போ ஒரு விசித்திரமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்னன்னு கேட்டாக்க, எல்லாருக்கும் தெரியும் எம்பெருமானிடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க நாம முக்தாள ஆயிடுவோம். கால விசேஷத்துல ஏதன் தேகாவசானே மாவன் தத்பாதம் பிராப்பையன்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சதுனால, ஆச்சாரியன் மூலமாக பிரார்த்தனை பண்ணினதுனால அங்க நமக்கும் முக்தி ஏற்படுறது. சுவாமி தேசிகன் வியக்தமா சொல்லியிருக்கார் ஒரு விஷயம், பாகவதர்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது என்கிற வசனம் இருக்க அந்த வார்த்தை முக்தி தசையில என்று சொல்லியிருக்க. முக்தனான பிறகு சீவைக்குண்டத்துல போன பிற்பாடு இன்னைக்குதான் முக்தனாகனா அந்த ஜூனியர் சீனியர்னு எல்லாம் சொல்றாள், அந்த மாதிரி வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஒருத்தர் கிட்ட இருக்கிறவா ஒருத்தர் தூரம் இருக்கிறவா, பகவத் சன்னிதானத்துல எல்லாரும் ஒண்ணு என்ன சொல்றதெல்லாம் முக்த தசையில. இங்க இருக்கச்சே அது கிடையாது, நாம அத்தகால ஆயிட முடியுமா, அல்லது நாம தான் அந்தரங்க கைங்கரியம் உள் கைங்கரியத்தை பண்ணக்கூடியவாளா நாம ஆக முடியுமான்னா, அவளுக்கு ஈஸ்வர சங்கல்பத்தினால கர்மானுகுணமாக என்னென்ன கைங்கரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த கைங்கரியங்களை தான் நாம அனுஷ்டிக்க முடியும். அப்படி இருக்கச்சே அந்த நெருக்கம்ன்றது இருக்க அதுவும் அவளுடைய புண்ணிய பாப்பான குணமாக தான் இங்க இருக்கச்சே வரும். அந்த பகவானுடைய திருஷ்டியில நாம சமமா இருந்தா கூட கைங்கரியத்துல வரச்சே அந்த சமத்துவம்ன்றது வராது. இங்க இந்த லோகத்துல இருந்த இருக்கிற வரைக்கும் இதை புரிஞ்சுக்காத என்னமோ சொல்லிட்டு இருக்கா, எத்தனையோ பேர் என்னமோ ஜட்ஜு முதற்கொண்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நமக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜு பெரிய ஜட்ஜு பெருமாளும் சுவாமி தேசிகனும் தான். அவளுக்கு நல்லா தெரியும், அவ சொல்ற முக்த தசையில சாமியம் எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா. இங்கேருந்து நான் போயிட்டேன்னாக்க சதா கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிற சேஷன்னே பேர் வாங்கியிருக்கிற ஆதிசேஷனும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், அவரும் ஒரு ஜீவன்தான், நானும் ஒரு ஜீவன்தான். ஆதிசேஷன் என்னென்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறோ அந்த கைங்கரியம் மொத்தம் பண்றதுக்கு எனக்கும் தகுதி வந்துட்டு நான் ஆசைப்பட்டேன்னா பெருமாள் எம்எல்ஏயும் படுத்துப்பேன். அப்படி ஒரு சாமியம் வந்துடுது. அங்க இருக்கிறவாளுக்குள்ள சாமியம் மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய சாமியம் வந்துடுது. பெருமாளுக்கும் நமக்கும், பெருமாளுக்கு என்னென்ன போகங்கள் உண்டோ அத்தனை போகங்களும் நமக்கும் ஏற்படுறது. அப்ப அந்த போகத்துல வரச்சே நமக்கு சாமியம் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துலதான் சாமியம் இல்லை பெருமாளுக்கும் நமக்கும், அது என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை அவர் தான் பண்ண முடியும், நாம பண்ண முடியாது. இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப இங்க சுவாமி தேசிகனிடத்துல பிரார்த்தனை பண்ற, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா எல்லாரும் ஒண்ணுதானே, நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு அங்க சுவாமி தேசிகனை நான் சேவிச்சேன்னாக்க அப்போ நாம எல்லாரும் ஒண்ணுதான் நினைச்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ. அங்க போனாலும் கூட நீர் எனக்கு சுவாமியாகவும் நான் உமக்கு தாசனாக தான் நான் இருக்கணும்ன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக பிரார்த்தனை பண்ற. ஒரு சமத்காரமாக
ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. ஆழ்வான் எம்பெருமானாரை காட்டிலும் வயசானவர், ரொம்ப அந்த திருநட்சத்திரம் அதிகமானவர். ஆழ்வானுடைய சரமதசையில போய் பாஷிகாரர் அவரை போய் பார்க்கிறாராம். இவ்வளவு முடியாத இருந்துட்டு இருக்காரு, தள்ளாதவரா இருந்துட்டு இருக்காருன்னு, அவர் எங்க எழுந்துள்ள இருக்காரோ எங்க படுத்துட்டு இருக்காரோ அங்க போற போய் அவரை பாக்குற. ஆழ்வான் எல்லா சமயத்திலையும் எம்பெருமானாரை விட்டு பிரியாதவராக தான் இருந்தவர். ஏதோ ஒரு கொஞ்ச காலம் மேலை நாட்டுக்கு போயிருந்த காலம் தவிர மீதி காலத்தெல்லாம். அப்போ ஆழ்வானை பார்த்து எம்பெருமானார் கேட்கிறார், எனக்கு எல்லா பணிவிடுகளையும் நீர் பண்ணிட்டு இருக்கிற, இப்படி நேவர் நோவு சாத்திண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுற மாதிரி ஆயிடுத்துனாக்க நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்றாராம். அதுக்கு ஆழ்வான் சாதிக்கிறாராம், பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். இங்கேந்து முக்தாள் போறாளா, போனாக்க அங்க இருக்கிற நித்திய சூரிகளும் இங்கேந்து பத்தாளா இருக்கிறவா முக்தி அடைஞ்சி விரஜா நதியை தாண்டி பிரபத்தி பண்ணி விரஜா நதியை தாண்டி இந்த பிரபன்னாளா இருக்கிறவா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற. போனா அங்க இருக்கிறவாள்லாம் ஏற்கனவே முக்தாளாக இருந்துட்டு இருக்கிறவா நித்திய சூரிகள் எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறார்களாம். அந்த எதிர்கொண்டு அழைக்கச்சே பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவின. அப்படியே பெரிய ஒரு கும்பத்தை சொம்பு எடுத்தும் வந்து இவ திருவடிக்கு தீர்த்தம் சேர்க்கிறாளாம். பாகவதாளுக்கு திருவடி தீர்த்தம் சேர்க்கறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை பேர் நித்திய சூரிகள்லாம் வந்து கேசவன் தமரி இமர் என்று இவர் என்று இவர் பரம பாகவத இப்பேற்பட்டவர் இங்க வந்திருக்க இவர் திருவடிக்கு நாம தீர்த்தம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்து பண்றாங்க. அப்போ இது நம்ம பெரியவாளுடைய அனுஷ்டானத்துல கூட பார்த்திருக்கலாம், அடிய நிறைய சன்னிவேசத்துல பார்த்திருக்கேன். சுவாமி ஐயா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி போன்ற மகான்கள் நம் மாத்துக்கு எழுந்துள்ள ஒரு பிரகரணம் வந்ததுனாக்க அடியன் திருத்தகப்பனார் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சொம்பு அவர் நித்தியம் பெருமாள் தான் நித்தியம் அனுஷ்டானத்துக்கு வச்சுருக்கிற அந்த சொம்புல இருந்து தீர்த்தம் எடுத்து போய் சுவாமிக்கு திருவடியில தீர்த்தம் சேர்த்துட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த திருவடிப்பட்ட தீர்த்தத்தை அந்த கீழ் இருக்கு அந்த பூமியில இருந்த தீர்த்தத்தை ஒரு புரோக்ஷணம் பண்ணிட்டு உள்ள வருவேன். அதை நான் எத்தனையோ சமயத்துல நான் சேவிச்சிருக்கேன், இது பண்ணிருக்கேன். அந்த தீர்த்தம் சேர்க்கறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் அது. பாகவதாளுக்கு திருவடிக்கு தீர்த்தம் சேர்க்கறதுன்றது ஆழ்வான் சாதிக்கிற. எம்பெருமானாருக்கு மின்ன ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, அதாவது தன்னடி சோதிக்கு எம்பெருமானார் மின்ன போயிட்டேர்னாக்க அவர் அப்புறமா ஆழ்வான் போனாக்க அப்ப எம்பெருமானாரும் சேர்ந்து வந்து இவரை அழிச்சுட்டு போறவரா ஆயிடுவே. அது எனக்கு வேண்டாம், உமக்கு முன்ன நான் போயிட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட எம்பெருமானார் ராமானுஜர் தான் தனக்கு சுவாமி, அவர் திருவடிகள்ல நான் தீர்த்தம் சேர்த்து நான் உமா அழிச்சுட்டு போனோம், அதுக்காக தான் நான் முன்ன போறேன்னு அழ்வான் சாதிச்சேர்ன்னு ஒரு ஐதிஹியத்தை சொல்லுவா. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தினால பண்ணக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா, ஸ்ரீமத் வெங்கடநாதாரிய த்வதீய சரணத்வயம். வெங்கடநாதாரியன்னு அந்த வெங்கடநாதன் வெங்கடநாதன் சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறவர், அதே திருநாமத்தை சொல்லி உம்மிடத்துல சம்போதனம் பண்ணி உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், உம்முடைய இரண்டு திருவடிகளும் தான் பவத்வத்ர பரத்ராபி மதியம் சரணம் சதா,
இந்த லோகத்திலையும் சரி சைவைகுண்டத்துக்கு உம்முடைய திருவடி சம்பந்தம் பற்றதுனால நான் எனக்கு கண்டிப்பா முக்தி உண்டு சைவைகுண்டத்துக்கு போனாலும் உம்முடைய திருவடிகள் தான் எனக்கு புகழாக இருக்கணும் என்கிற கடைசியான பிரார்த்தனைய இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் குமார வரதாச்சாரியர் श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीयचरणद्वयं भवत्पत्र परत्रापि मदीयं शरणं सदा सादरं व्याहरेदेतत् प्रत्यहं प्रार्थनाष्टकं वेदान्ताचार्य पादाब्ज भक्तिरत्नाकरो भवेत् இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை யார் ஒருவன் தினமும் பக்தியோட கூட இத சொல்லின்றிருக்காளோ சாதரம் வியாகரேத்து இத ரொம்ப ஆதரத்தோட இந்த பிரார்த்தனை எல்லாம் எப்பேற்பட்ட பிரார்த்தனை இந்த மாதிரி நமக்கும் வரணும் வரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை யார் அனுசந்தானம் பண்ணின்றிருக்காளோ வேதாந்தாச்சாரிய பாதாஜ பக்தி ரத்னாகரோ பவேபின் சுவாமி தேசிகன் தன்னை சொல்லுகிற வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அவகித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு ரங்கநாதன் அனுகிரகித்த ஒரு பிருதம் வேதாந்தாச்சாரியன்ற பிருதம் அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு பரமபாத்திரமாக எழுந்தருள் இருந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்ல பக்தி அந்த பக்தி ரத்னாகரமாக இருக்குனாக்க அந்த பக்தி கடலாக அந்த பக்தியாக ஒரு சமுத்திரத்துல மூழ்கிறவர்களாக சமுத்திரத்துல இருக்கிறவர்களாக ரத்னாகரோ பவேத்து அந்த சாகரமாக ஆவான் என்பதாக பல ஸ்ருதிய சொல்ற ஜயதி ஸ்ருதி சூடாரியா ஸ்ரீமான் அத்புத சந்திரமாக சகலா எத்ரஹி கலா நிர்மலா நித்ய புஷ்கலாக கடைசி இதில் வரைச்சு சொல்ற இதுக்கு ஒரு சுவாமி தேசிகனுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணி இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை சமாபனம் பண்ற இந்த மங்களாஷ்டக மங்களம் என்ன என்ன ஜயதி ஸ்ருதி சூடாரியாக ஸ்ருதிச்சூடன் ஸ்ருதிச்சூடாரியகான்றது வேதாந்த குருன்னு அர்த்தம் வேதத்துக்கெல்லாம் அந்தமாக இருக்கக்கூடிய சூடாமணி தலையில வச்சுக்கக்கூடிய பூஷணமாக இருக்கிற வேதாந்தம் அந்த வேதாந்த குருவாக இருந்துருக்கிறவ அவர் சந்திரன் மாதிரி இருந்துருக்க என்றாக சொல்ற சகலா எத்ரஹி கலாக நிர்மலா நித்ய புஷ்கலாக இவரை அடைந்த கலைகள் எல்லாமே களங்கம் இல்லாமலும் என்னைக்கும் களங்கம் இல்லாமல் நிறைந்தும் இருக்கின்றன சொல்லி சொல்ற அதாவது சுவாமி தேசிகனை ஒரு சந்திரனாக உருவகப்படுத்தி சொல்ற சந்திரனாக சொல்லச்சு சந்திரனுக்கு தேய்வு வளர்ச்சி ரெண்டும் உண்டு ஆனா தேசிகனாகிற சந்திரனுக்கு தேய்வும் கிடையாது எப்பவுமே பூர்ண சந்திரனாக தான் இருந்துருக்கு எல்லாம் எல்லாம் நிறைவோடு தான் இருந்துட்டு இருப்பார் இங்க கலான்ற சப்தத்துல வரைச்சே சர்வதந்திர சுதந்திரராக எழுந்துள்ள இருக்கிறதுனால அவர் எப்பவுமே சர்வதந்திர சுதந்திரராக இருந்துருக்கார் என்பதாக அர்த்தம் அதோட மாத்திரமில்ல இந்த சந்திரன் மாதிரி இல்ல அவர் அவர் எப்பவுமே களங்கம் இல்லாமல் இருந்துருக்கார் என்று சொல்ற சகலாம் எத்தகிக்கலாக நிர்மலாக நித்திய புஷ்கலாகன்னு சொல்லி சொல்ற நிர்மலாகான்னு சொல்லி இதுவும் சுவாமி தேசிகன் எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி எம்பெருமானார ஒரு சந்திரனாக எதிராஜ சந்திரன் சொல்லி சொல்ற அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சுவாமி தேசிகனை சந்திரனாக அனுசந்தானம் பண்ற அனபாய விஷ்ணு பதசம் ஸ்ரயம் பஜே கலையா கயாபி கலையா பியனுஜிதம் அகளங்க யோகம் அஜடா சயோதிதம் யதிராஜ சந்திரமுபராக தூரகம் கலையா கயாபி கலையா பியனுஜிதம்
இந்த கலா சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒண்ணு வித்யன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வந்து அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய கலைகள். அந்த சாதாரணமா நாம பாக்குற சந்திரன் இருந்துட்டு இருக்க, அந்த சந்திரன் சில சமயங்கள்ல சில கலைகளோடு இருந்துட்டு இருக்கும், சில சமயங்கள்ல பூர்ணமாக எப்பயோ ஒரு நாள் தான் பூர்ணமாக இருக்கும், மீதி எல்லா சமயத்திலையும். ஆனா இங்க கலா சப்தத்தினால வித்யை எடுத்துண்டு சுவாமி தேசிகன் எம்பெருமானார் இவெல்லாம் எந்த ஒரு சமயத்திலையும் எந்த ஒரு வித்தியிலையும் குறவில்லாதவராக இருந்துட்டு இருக்கிறவர்னு சொல்லி சொல்றார். அகலங்க யோகம் நிர்மலாகன்ற இடத்துல சப்தத்தினால சொல்றார். இந்த இடத்துல அகலங்க கலங்கம் இல்லாதவர்னு சுவாமி தேசிகன் எத்திராஜரை சொல்லி சொல்றார். நித்மலா நித்திய புஷ்கலகன்னு அகலங்க யோகம், கலங்கம்ன்றதுக்கு அடையாளம்னு ஒண்ணு, தோஷம்னு ஒரு அர்த்தம். பிரசித்த சந்திரன்ல பார்த்தோம்னாக்க அங்கங்க கலங்கம்ன்றது இருந்துருக்கு. எம்பெருமான் இடத்துலையும் சரி சுவாமி தேசிகன் இடத்துலையும் சரி கலங்கம்ன்றது தோஷம்ன்றது இல்லவே இல்லை. அஜடா சயோதயம், அதாவது சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல உதயமாறவனாக பிரசித்த சந்திரன் இருந்துருக்கான். இப்ப சந்திரமான் வந்து சமுத்திரத்துலதான் உதய தோன்றினாக்க அமிர்தமதனம் பண்ணச்சே சந்திரனுக்கும் ஒரு தோற்றம் ஏற்பட்டது. திராட்டு இல்லாம உண்டானா மாதிரி சந்திரனும் உண்டானான்னு சொல்லி சொல்றது. எதிராஜ சந்திரன் இருக்கிற அஜடா செயல் ஜடர்களாக இருந்திருக்காள், அதாவது பகவத் பக்தி பாகவத பக்தி இல்லாதவ மனசுல அவர் தோன்ற மாட்டேனா. அஜடா சயோதயம் இப்படி சொல்லி சொல்ற, நம்ம தேசிகனும் தேசிக பக்தி இல்லாதவா, எம்பெருமானார் இடத்துல பக்தி இல்லாதவாள் மனசுல தேசிகனும் இருக்க மாட்டேன். இதுதான் சுவாரஸ்யம். உபராக தூரகம், உபராகம்ன்றது கிரகணம், எந்த கிரகணமும் தேசிகன் கிட்ட யாராலும் கிட்ட வர முடியாது, சுவாமி எம்பெருமானார் இடத்துலயும் யாரும் வர முடியாது. இதுதான் விஷயம். அங்க யதிராஜ சந்திரம் பஜேன்னு சொல்ற இந்த இடத்துல ஸ்ரீமான் அத்புத சந்திரமாகான்னு குமார வரதாச்சார் சுவாமி எம்பெருமானார் தான் சுவாமி தேசிக்கன அத்புத சந்திரனாக ஸ்தோத்திரம் பண்ற. ஆகையால சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால குமார வரதாச்சார் சுவாமி இந்த பிரார்த்தனாஷ்டகம் மூலமாக பிரார்த்திச்ச பிரகாரம் நமக்கு சகல விதமான ஸ்ரேயஸும் வரணும். கடைசியாக பிரார்த்தனை பண்ணிற பாகவதாரிடத்துல அபச்சாரம் இல்லாத இருக்கும்படியாக பண்றது, இம்மையிலையும் மறுமையிலையும் சுவாமி திருவடியே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோட இருந்துருக்கிறதுன்றது, அந்த ரெண்டு அம்சமாவது நமக்கு கண்டிப்பா இருக்கணும்ன்றது. அதையேதான் சுவாமி திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.